எஃப்டிபி நேயர்களை வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தோசம் அமைச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா, அதில் பேசும்போது திரு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இணைத்துக் கொள்வார்னா நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் தடாடியாக சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் அதிமுகன்றது பிரிஞ்சலாம் இல்லை, ஒரே அதிமுக தான் அப்படின்னு ஒரு ஃப்ரே ஃபேஸ் கட்டுறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் சார்? அவர் இது தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் தன் தலைமைக்கு பாதிப்பு வரக்கூடிய காம்ப்ரமைஸுக்கு அல்லது மெர்ஜருக்கு அவர் உடன்பட மாட்டார். மெர்ஜருங்கிற இதே இல்லைங்கிறார், இன்னொரு தரப்பே இல்லைன்னு சொல்கிறார் அவர். அடுத்தால பாஜக கூட்டணிக்கு போனால் உருவம் இழந்து அதோட காலி ஆகிடும்னு அவருக்கு தெரியும். 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் மோடி மதிப்பாரே தவிர 0 எம்பியை வச்சிருக்கக்கூடிய இவரை 29 வரை மதிக்க மாட்டாருங்கிறது யாருக்கு தெரியுமோ தெரியலையோ, தமிழிசைக்கு தெரியுமோ தெரியலையோ, நாகேந்திரனுக்கு தெரியுமோ தெரியலையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். அவர் ரெட்டலையை வாங்கிக்கிட்டு 12 சீட்டு கொடுக்காம 5 சீட்டு 6 சீட்டு தான் தருவேன்னு பாஜகவை டிச் பண்ணதுக்கு பாஜக வந்து என்டிஏக்குள்ளே இவரை வச்சுக்கிட்டே ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் பாஜக பக்கமும் கண்டிப்பாக வரமாட்டார். 240 இருக்கனால அந்த 22 ஒரு மரியாதை உண்டு. அதை ஸ்டாலினே வெளிப்படையாக சொல்லிட்டார். என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க, மோடி மதிக்கிறாரு, சோனியா காந்தி அம்மையார் மதிக்கிறாரு, ராகுல் காந்தி மதிக்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே மதிக்கிறார், உங்களை யாரை மதிக்கிறாருங்கிறத கேட்டுட்டாப்புல. ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பார். ஆனால் இந்த ரெண்டு இதுலேயும் தென் மாவட்டத்தில் உள்ள அதிமுக காரங்க உறுதியாக இருப்பாங்களா? இல்லை 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 இல்லை, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அவங்க வெற்றி எம்எல்ஏ ஆனுன்னு நினைக்கிறவங்க ஓபிஎஸ் இல்லாமல் முடியாது, தினகரம் இல்லாமலும் முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் ஒரு வேல்யூ வேணும்னு அதிமுக எம்எல்ஏ கன்வெர்ட் ஆன பகுதியில் இருக்கக்கூடியவங்க இவர் அம்பாசமுத்திரம் உள்ளவர் நினைப்பார், கடையநல்லூர்காரர் நினைப்பார், சிறிலிங்கத்தூர்காரர் நினைப்பார். இப்படி தென் மாவட்டத்தில் அதிமுக சீட் கன்வெர்ட் ஆன இடத்துல இருக்கவங்க ஓபிஎஸ்ஸும் தினகரம் இல்லைன்னா வெற்றி பெற முடியாதுங்கிறதா நினைப்பாங்க. பட் இதற்கு வந்து எடப்பாடி உடன்பட மாட்டார். ஏன்னா அவர் வந்து தன் தலைமை, தன் லீடர்ஷிப் ஒற்றை தலைமைங்கிறது தான் அவர் தெளிவாக இருப்பார். அப்போ நீங்கள் ஜெயித்து வாங்க, நான் வந்து ரெட்டலை சிம்பல் யான்ட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சிம்பலை தரேன், நீங்கள் ஜெயித்து வாங்க, சிம்பல் போதும் இல்லையான்னு அவர் வருவார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, அசம்பிளி எலெக்ஷன் வேறுன்னு அவர் தன்னோட கருத்தை சொல்வார். இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனோட மோசம் போயிடும்ங்கிற கருத்தை இவங்க முன்வைப்பாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி தலவாய் மேலே பண்ண மாதிரி நம்ம மேலேயும் பண்ணிடுவாரோங்கிற ஒரு அச்சமும் மற்றவங்களுக்கு இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன். இல்லை, நான் அங்கே தான் எனக்கு ஒரு டவுட்டு. சரி, இப்போ இப்போ தலவாய் சுந்தரத்தை இன்னைக்கு பட் தலவாய் சுந்தரத்தை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் ஸ்பீக்கர்கிட்ட போய் எங்கேயும் முறையிடலை. அதே மாதிரி இவங்க நீக்கினா என்ன இப்போ அடுத்தக்கட்ட நெக்ஷன் இருக்க முடியுமோ? மறுபடியும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக போகுது அன்சர்டன்ற போது அந்த கட்சியில் நீக்கப்பட்டாலும் ஒன்று தான், நீக்கப்படாமல் இருந்தாலும் ஒன்று தானே. அதனால தான் நான் தலவாய் சுந்தரம் மகிழ்ச்சிங்கிறாரு. இவரும் என்ன பார்க்குறாருன்னா தலவாய் சுந்தரம் மாவட்டத்தில் 4% தான் வந்திருக்குது, அதில் தலவாய் சுந்தரம் வந்து கன்னியாகுமரி தொகுதிக்குள்ளே அவருக்கு ஒரு செல்வாக்கை அவர் காட்டியிருக்கிறாரு. இது இந்த மாவட்டத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறாரு? இதே முடிவை மற்ற மாவட்டங்களுக்கு எடுப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாவட்டத்தில் எடுத்து மற்றவங்களுக்கும் உங்ககிட்ட இருந்து கட்சி பதவியை பறிச்சுக்கிட்டு வெறும் கட்சி உறுப்பினராக வச்சிருவோங்கிறத தலவாய் சுந்தரம் மூலமா அவரும் வந்து ஒரு ரேகையை காட்டுறாரு. அது எல்லாருக்கும் அது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அதுவும் ஓடிட்டு தான் இருக்கும். இந்த மாவட்டத்துல நம்ம பவரு, இந்த ஜாதிக்குள்ள நம்ம பவரு, இங்க நாம பல தொகுதிக்குள்ள நம்ம பவர் நினைக்கவங்க மனசுலையும் இவர் இப்படி செய்தாலும் செய்வாரு. ஜெயலலிதா உதிர்ந்த மயிர்கள்னு தூக்கி போட்டாங்கல்ல, உதிர்ந்த மயிர்கள்னு தூக்கி போட்டாங்கல்ல, எய்தர் மீ ஆர் நோபடி, நான் இருக்கணும் அல்லது யாரும் இருக்காண்டா, ஜெயலலிதா மாதிரி நான் அரசியல் பண்ணுவேன், என் கட்சியை நான் என்னுடைய எண்ண ஓட்டத்துக்கு தக்கன அதை எப்படி பயணிக்கணுமோ, எப்படி பிற்காலத்தில் போடுமோ அதை நான் முடிவு பண்ணுவேன், என் கையில் வந்துட்டு கட்சி. இந்த இடம் தான் நான் சொன்னேன், இந்த இடம் தான் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன இடம், ரெட்டை தலைமையாக இருக்கிறது, மற்றவங்களுக்கும் பவர் போலிட்டிக்ஸ் பண்ண முடியும், யாரையும் எடுத்தேன் கழுத்தேன்னு நீக்க முடியாது, அதற்கு ஓபிஎஸ் செக்காக இருப்பார், ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், அவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவர், அவருக்கு எந்த ஜாதி எதிர்ப்பும் கிடையாது, அவரோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸுக்கு தான் எதிர்ப்பு பிற ஜாதிகள்கிட்ட இருந்ததே தவிர முக்குலத்தோர் சமுதாயத்தை அவர் எந்த முதல்வரும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னர் சர்க்கிள்லையும் பெரிய பேக்கிங் கம்யூனிட்டியாக கொண்டு வந்ததுக்கு தான்
அதுக்கு ஒரு எதிர்ப்பு வளையம் வந்து புறஜாதிகள்கிட்ட அந்த சசிகலா நடராஜன் மையமாக வச்சு தான் வந்ததே தவிர ஜெயலலிதா மையமாக வச்சு வரல. இது உங்களுக்கு தெரியும், அது வரலாறு. நம்ம 96லையும் அதை எதிர்த்து களமாடணும், 2006லையும் பண்ணணும். 2016 முன்னே ஜெயலலிதா குளோரிஃபை பண்ணி அதை டைல்யூட் பண்ணாங்கங்கிறதும் வரல. ஸோ இந்த இது வந்து எடப்பாடிக்கு பொருந்தாது. ஸோ இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தால் தான் கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் அல்லாத பிரஜாதிகள்கிட்ட 50% ஓபிஎஸ், 50% இபிஎஸ். சரி, ஓபிஎஸ் இருக்காரு, நம்ம பிரதிநிதியாக இங்கே ஓபிஎஸ் இருக்காருன்னு வேலுமணியும் ரெட்டலையில் ஒரு வேலையை எடப்பாடியையும் ஒரு இடையில பன்னீர்செல்வத்தையும் போட்டு இது வந்து எல்லாருக்கும் பொதுவான கட்சின்னு ஒக்காலியா கவுடாஸ் நாயுடு அருந்ததியர் இவங்க வாக்குகளை வாங்க முடியும். 21ல் அதுதான் நடந்தது, வேலுமணியால் பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது. ஆனால் 24ல் அது நடக்காதது காரணம் ஓபிஎஸ் இல்லாதது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓபிஎஸ் 1% கீழே போயிட்டாரு அதனால ஓபிஎஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால அதிமுகவின் தன்மையே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே மாறிடுச்சு, அதுதான் உண்மை. இந்த உண்மை வேலுமணிக்கு தெரியுது, இந்த உண்மை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தெரியுது, தங்கமணிக்கு தெரியுது, பல இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அது தெள்ள தெளிவா தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது. ஆனா சின்னமும் பிடியும் கட்சியும் பொதுச் செயலாளரும் இபிஎஸ் கையில இருக்குது. இதைத்தான் நான் அவங்களுக்கு சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன். ரெட்டை தலைமையா இருந்தாதான் நீங்க போர் போட்டிஸ் பண்ண முடியும், உங்க பவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும். ஒற்றை தலைமையானா ஜெயலலிதா மாதிரி வெற்றியை தர முடியாத இபிஎஸ் கூட அந்த ஒற்றை தலைமை பவர்ல என்ன வேணாலும் செய்யலாம். அதுதான் இன்னைக்கு தளவாய் சுந்தரம் விஷயத்துல நடந்திருக்குது. தளவாய் சுந்தரம் விஷயத்துல அவர் ஏன் நடத்தியிருக்காருன்னா அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற எண்ண ஓட்டத்துல அதை நடத்தியிருக்காரு. ஆனா கட்சியை விட்டு என்ன நீக்கல, நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஸ்குவாலிபிகேஷன் இந்த கொஸ்டின் வராது. தளவாய் சுந்தரம் கட்சியில தான் இருக்கிறாரு, அவரே இந்த மாவட்டத்துல என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிறதுனால அவரு ஜஸ்ட் லைக் தேட் மகிழ்ச்சிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாவட்டத்தில் அதிமுகனா அவர் தாங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு ஆதரவா அவர் படத்தை போட்டு ஜாதி கடந்து முஸ்லீம்கள் நாடார்கள் பலரும் போஸ்டர் நான் பாக்குறேன். அவருக்கு ஒரு இருக்க அதிமுகவுக்குள்ள அவருக்கு ஒரு வேல்யூ அங்கே இருக்கதான் செய்யுது. பட் என்ன பெரிய வேல்யூங்கிறது எடப்பாடிக்க எண்ண ஓட்டமா இருக்குது. ஸோ இந்த சிக்கல் வந்து போயிட்டு தான் இருக்கு, உள்ளுக்குள்ள நீர் பூத்த நெருப்பா தான் இருக்கு. அது 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெளிப்படும். என்னோட அனுமானம் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து திமுக போகும்போது பெரிய துரோகம்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கடுமையாக கொதிச்சார், சரிதானா? அவரு போனவரு எம்எல்ஏ தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணி ரெட்டலையில் எடுத்ததோட உதயசூரியன்ல எடப்பாடி சிஎம்மா இருக்கும் போது எடுத்து சாதிச்சுட்டு போனார் செந்தில் பாலாஜி. இதுதான் செந்தில் பாலாஜிக்கு மெரிட்டா இருக்குது. அதிகாரம் தான் நானே செய்வேன்னு பலரும் வம்படியா பேசினாலும் கூட அதிகாரத்தை மீறி ரெட்டலையோட உதயசூரியன்ல அதிக வாக்கெடுத்து வெற்றி பெற்று ரெட்டலைக்கு மவுச குறைச்ச முதல் நபராட்டு இவர் செந்தில் பாலாஜி இருக்காரு. தினகரனும் இருக்காரு ஆர்கே நகர்ல. ஓகே, இந்த செந்தில் பாலாஜி வந்து ஸ்டாலின் இவர் பெரிய ஆர்கனைசர்னு அவரை கருதி கரூர்ல அதிக சீட்டு வெற்றி பெற்றாரு. எம்ஆர் விஜயபாஸ்கரை சேலஞ்ச் பண்ணி ரெட்டலை தோக்கடிச்சிட்டாரு. ஸோ ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி, இவரை மையமாக வச்சு கொங்கு மண்டலத்தில் அந்த கட்சியை வளர்ப்போம்னு அவரை வந்து குரூஷியல் டைம்லையும் டிஃபெண்ட் பண்ணார். பலரும் வந்து அவரை லெட் டவுன் பண்ணிடுவாருன்னு சொல்லும் நான் சொன்னேன் ஸ்டாலின் வந்து அப்புறம் ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், இவர் வேல்யூ அசெட்னு தான் அவரை கருதுறாரு, கொங்கலை வளர்க்குறதுக்கு இவரை முன்னிலைப்படுத்துறாரு. ஸோ அவர் அதை டிஃபெண்ட் பண்ணி தான் ஸ்டாலின் தெளிவாக நிற்பாருன்னு சொன்னேன். நாம சொன்னதான் அதில் கரெக்டாக வந்திருக்குது, மற்றவங்க யாரும் இந்த கருத்தை சொல்லலை. இது சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு செந்தில் பாலாஜியை, லெட் டவுன் பண்ணிடுவாருன்னு சொன்னால் மட்டும்தான் ஸ்டாலின் அதை ப்ரொடெக்ட் பண்ணி தன்னோட லீடர்ஷிப் இமேஜை காப்பாற்றுவாருங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ அவரை வந்து ஸ்டாலின் பெரிய அளவில் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்துக்குள்ள பவர் பொலிட்டிக்ஸுக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா தங்க தமிழ்ச்செல்வன் மாரியப்பன் கண்ணடி அவர் செந்தில் பாலாஜி இப்படி அதிமுக அரசியலுக்குள்ள திமுகவுக்கு வேக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள ஆட்களை அவர் வந்து கையில் எடுக்க பார்ப்பார். கண்டிப்பாக அவர் அதை கையில் எடுக்க பார்ப்பார். அவர் அவருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பகை, இவர் அதிமுகக்காரர் எப்படி திமுகவில் சேரலான்னு எடப்பாடி வேகமாக வெறிகொண்டு பேசினது அதெல்லாம் உட்பக அங்கே உள்ளுக்குள்ள அதிமுக காலகட்டத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள இருக்கு. டு செட்டில் இஸ்கோ அவர் வந்து எடப்பாடியை வீக்கன் பண்ணதுக்கு திமுகவுக்குள்ள வந்து மனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி, கே கே சார் அண்ணாச்சி, ரகுபதி, தங்க தமிழ்ச்செல்வன் இந்த மாதிரி அகாமடேட் ஆகி ஆளாக முடியுங்கிற அளவுக்குள்ள ஏரியா இருக்கணும். இப்போ திருச்செந்தூரில் திமுகவில் யாரும் வெயிட்டாக இல்லை, விருதுநகர் மாவட்டத்தில் திமுகவில் யாரும்
மீட்டா இல்லை. எம்ஜிஆர் போன முறையே விருந்தூர் மாவட்டத்தில் யாரும் மீட்டா இல்லாத போது பிற்காலத்தில் ரெட்டியார் அண்ணாச்சி தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவருங்க அளவுக்கு உள்ளவர், அவரை எடுத்து அதை திமுக வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது தங்கத்தமிழ்ச்செல்வன் பெருமலைக்கல்லரில் வயிற்றான ஆட்கள் திமுகவுக்கு இல்லை. தங்கத்தமிழ்ச்செல்வன் பெருமலைக்கல்லர் அந்த இடத்துல ஜெயிக்கும் போதே நாட்டுக்கல்லர் தஞ்சாவூர் கல்லர் தினகரன் நான் பெருமலைக்கல்லர் அவர் ஜாதிக்க இல்லைன்னு சொல்லி ஜெயலலிதா இருந்தால் பேசியிருக்க மாட்டார், அது வேறு விஷயம் சொல்லி அவர் வந்து அந்த கன்சல்டேஷனை அவர் உருவாக்கிட்டார். 50 சதவீதத்துக்கு போயிட்டார், 50 சதவீதத்துக்கு போயிட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி வந்து வேக்கம் உள்ள இடங்களில் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி 26க்கு முன்னே ஒரு கணிசமான இதை வந்து அவங்க அதிமுகலேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாஜக வந்து என்டிஏ இங்கே வளரணும்னு நினைக்கிறாங்க, அது என்டிஏ மீண்டும் பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. என்டிஏ பலப்படுத்துறதுக்கு பல இதுகளை இனிமேல் வந்து டிசம்பர் ஜனவரியில் அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை ஆட்டம் இருக்குது, அண்ணாமலை பல இதுகளை செய்வார். அண்ணாமலைக்கு அதில் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பாஜக தன்னோட வியூகங்களை அமைப்பாங்க. அப்படி அமைக்கும் போது என்டிஏக்குள்ளே வந்தால் பாஜகவுக்குள்ளே வந்தால் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அவங்கள என்டர்டெயின் பண்ணுறத பாஜக செய்வாங்க. நேரா நாகேந்திரன் ரெட்டாலையில் தோத்தார், பாஜகவும் ரெட்டாலையும் சேர்ந்து நிற்கும்போது தாமரையில் வந்து அவர் வெற்றி பெற்றார். இதே மாதிரி தாமரையில் வந்தால் உங்க செல்வாக்கு பிளஸ் தாமரை செல்வாக்கு வெற்றி பெற முடியும்னு சவுத்து வெஸ்ட்டு சிட்டி இந்த பகுதியில் உள்ள அதிமுககாரங்களை இவர் அண்ணாமலை கையில் எடுப்பார். இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சாதாரணமானவர் அல்ல, மாவட்ட செயலாளர் வந்து பல அரசியலை கற்றவர், அதிமுக அரசியல் எப்படிங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நேத்தோட பிரஸ் மீட்டை பாருங்க, உள்கட்சி அரசியலை மட்டுமே அவர் தெளிவாக இருந்தார். பிரஸ் மீட்ல உள்கட்சி அரசியல நான் தான் அதிமுக, இங்க வேற யாரும் இல்லை, 20% ஓட்டம் ஏற்கனவே சொன்னதுதான், நான் பிரச்சாரம் பண்ணி எனக்கு வந்தது 19 எனக்கு இந்த ஓட்டு அதிகம்னு சொன்னாரு. ராமதாஸ் இருந்தும் 8000 ஓட்டு நாங்க குறவா போன எடப்பாடியில் அன்னைக்கு 50000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயித்திருக்கேன்னு அவர் ஏற்கனவே சொன்னார். அந்த நிலைப்பாட்டிலே அவர் தெளிவாக இருக்கிறார், தன்னுடைய கட்சியில் தன்னோட பொசிஷன் அதை வந்து நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், கட்சி நலன் கருதி இதாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நான் இழந்து போய் நிற்க முடியாது, இது எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடியதுதான். அதுவும் அதிமுக அரசியலில் பிடிச்சிக்கிட்டோர் விட மாட்டாருங்கிறத நான் சொன்னேன், நான் இது இன்னைக்கு சொல்லலை, 7 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். நம்ம நேயத்தை தான் பேசுகிறோம், உண்மையை தான் பேசுகிறோம். அதனால தான் நம்ம சொல்கிறது அதிமுக அரசியல்லையும் அந்த ஒரு சில இது தவிர 10 to 8 கரெக்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதர் எடப்பாடியார் எலெக்ஷன்னு அந்த கவர்மெண்ட்டு விழாமல் இருக்குங்கிற லெவலில் சொன்னேன். இப்போவும் அதிமுக இதர் எடப்பாடி யார் நோ அதிமுகன்னு அவர் வரார், இதுதான் அவருக்கு இது. அப்போது மூழ்க கப்பல்னு நினச்சிக்கிட்டு இதில் நமக்கு எதுவுமே லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இதில் இருந்து கரையறதுக்குள்ள வேலையை தான் அடுத்தால பார்ப்பாங்க. ஒன் திங், ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துட்டோம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம், மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னா எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரு போஸ்டரை கொடுத்தா மீண்டும் வந்துட முடியுங்கிற லெவலில் முன்னாள் அமைச்சராக இருந்த தஞ்சாவூர் ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் உடனா இருக்கிறாங்க போன்றவங்கள்லாம் ஒரு ஒற்றுமைக்கான முயற்சியை வந்து அவங்க செய்வாங்க. அந்த கட்சிக்குள்ள பெரிய இடத்துல இருந்த முக்கியமான ஆட்களும் ஒற்றுமைங்கிற முயற்சியை செய்வாங்க. பட் அது எடப்பாடி வந்து ஒற்றுமை யாருக்கு நன்மை என்ன நன்மைங்கிறதுல எடப்பாடிக்கு வந்து 1000 கேள்விகள் இருக்குங்கிறனால அதை அவர் நேற்று பிரஸ் மீட்ல தெள்ள தெளிவா தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். இதுல என்ன சந்தேகம்னா, இப்ப தென் மாவட்டத்துல திரு உதயகுமார் போன்றவர்கள்லாம் ஓபிஎஸ் தினகரனை எடுத்து அந்த ஸ்பேஸ் தான் தான் பெரிய முக்குளத்தூர் ஃபேஸா வளரும்னு நினைச்சாங்க. ஒருத்தர் அப்புறம் நீங்கள் உங்ககிட்டயே வந்து முக்குளத்தூர் ஆட்கள் எப்படிதான் இருக்காருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி உங்ககிட்டயே பணம் கொடுக்க ஒருத்தர் வந்தார். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஓபிஎஸ் தினகரனோட கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க. இவங்க இது எடப்பாடி பக்கம் ஸ்ட்ரிட் பண்ணிட்டு வருவாங்களா? இவங்களுக்கு வந்து பிளீக்காக தான் இருக்கு. இவங்களுக்கு இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க அவசரப்பட்டு ஒற்றை தலைமைங்கிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஒற்றை தலைமை இல்லாமல் ரெட்டை தலைமையாக இருந்தால் அன்னைக்கு இவங்கெல்லாம் அவங்க ஊரில் ஒரு பலமாட்டு ஒரு 30% மேலே பலம் உள்ள ஒரு கட்சியில் ஒரு பவர்ஃபுல் லோக்கல் லீடராட்டு வீரபாண்டி ஆறுமுகம் மதுராந்த மாறுகம் செஞ்சி ராமச்சந்திரன் தென் கோசிமணி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்கள்ல அதிமுகவில், அதை விட பவராக வெயிட்டேஜாக இருந்திருப்பாங்க. இவங்களை தூக்கி போடலான்னு எடப்பாடி நினச்சாருன்னா பன்னீர்செல்வம் செக்காக இருந்திருப்பார். இப்போ கூட
ஓபிஎஸ் கூட இருந்து ரெட்டை தலைமையா இருந்ததுன்னா தளவாய் சுந்தரத்தை பொறுப்பில் வந்து எடுத்திருக்க முடியாது. இப்பதான் தளவாய் சுந்தரம் அதை உணர்வார். ஆக்சுவலா இந்த ஒற்றை தலைமைக்கு பாடுபட்டவரே தளவாய் சுந்தரம் முக்கியமான ஆளா இருப்பார். அதுக்காக அவருக்குள்ள வெயிட்டேஜ், அவர் மக்கள் ஒரு பிரதிநிதி அங்க எங்க மாவட்டத்துல செயல்படுறது, ஜாதி கடந்து எல்லாத்தையும் அரவணைச்சு அவருக்குன்னு ஒரு பேக்கிங் உருவாக்குறது, நம்ம அதை மறக்க மாட்டோம். நம்ம அதுல ஆனஸ்டான விஷயங்களை கரெக்டா சொல்லக்கூடிய ஆள் தான். ஸோ இந்த நிகழ்வு வந்து புதிய எடப்பாடி பேல கொடுத்தது தப்புங்கிறத இப்ப உணர்வாங்க. ரவீந்திரன் துரைசாமி 1000 தடவை சொன்னான், பல பேட்டிகள்ல சொன்னான், ரெட்டை தலைமை தான் நல்லது, ஒற்றை தலைமைன்னா அது ஜாதி ரீதியாகட்டும் பாதிப்பை உருவாக்கும். திருமாவட்டத்தில் உருவாக்கிட்டா முக்குளத்தூர் வந்து எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்க தயாருங்கிற மன்னிக்க தயாரா இல்லைங்கிற லெவலில் தானே இருக்காங்க. ஆமாம், அவங்க அவங்களோட அரசியல் வரலாற்றிலே, முக்குளத்தூர் சமூக அரசியல் வரலாற்றிலே அதிமுக நம்ம கட்சி தான் இருந்தாங்க, சின்னம்மா தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஜெயலலிதா இன்னொருத்தரை தலைவராக வைக்கணும்னா நம்பிக்கைக்குரிய பரதனா ஓபிஎஸ் தான் வைப்பாங்கன்னு அவங்க 30 ஆண்டு காலம் அவங்க இருந்த அந்த கட்சி, எம்ஜிஆர் பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம் வச்ச கட்சியில் ஜெயலலாமையார் வந்து தெருக்கள்ல ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன எம்ஜிஆரோட கருத்தையை மீறி பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு அவங்கள குளோரிஃபை பண்ணாங்க. 8 மந்திரி வர ஜெயலலிதா கடைசி காலகட்டத்தில் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சி நாம தான் இருந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தனக்கு ப்ரொடெக்ஷனாக இருந்த பன்னீர்செல்வத்தையும் அடித்தது வந்து பெரிய அதிர்ச்சி தான். ஸோ அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலைக்குள்ளே ரொம்ப தெளிவாக இருக்கிறாப்புல, ஸ்டாலினும் கூட அதை எதிர்பார்த்து தான் தனக்கு அதிக அளவு வாக்களிக்காத முக்குளத்தூருக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னா அல்டிமேட்டாக அவங்க எடப்பாடி ஸ்டாலின் கடத்தபடியாக பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை முக்குளத்தூர் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மகிட்ட வருவாங்கங்கிற அடிப்படையில் தான் ஸ்டாலின் வந்து தேர்தல் பணிக்குழுல தங்கம் தென்னரசு போடுறதுனாலும் சரி, போர்ட்போலியோக்களை கொடுக்கறதுனாலும் சரி, கட்சிக்குள்ள அது சம்பந்தமா ஒரு அதிருப்தி இருக்குது திமுகவுக்கு மேல. பட் அது வந்து லாங் ஸ்டாண்டிங்ல எடப்பாடி வெர்சஸ் எடப்பாடியே மெயின் எதிரியா இருக்கும் போது வந்து அது தனக்கு லாபம்னு ஸ்டாலின் கருதுறாரு. எனிவே முக்குளத்தூர் சமுதாயம் தங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் கருதுறாங்க. குறிப்பா டாப் ஆஃப் தி ஆல் சசிகலாவையும் தினகரனையும் ஃபைட் பண்ணதுக்கு சார்ந்து நின்று பழக்கப்பட்டு இருந்த ஓபிஎஸ் அநியாயமா நீக்கினது முக்குளத்தூர் மட்டுமல்ல, ரைட் திங்கிங் அதர் காஸ்ட் பீப்புளுக்குமே ஓபிஎஸ் மேல ஒரு சிம்பதி இருக்குது. அதை அவர் என்கேஷ் பண்ணிக்கிடலங்கிறது நாம அதுக்கு பொறுப்பாக முடியாது. அவர் ஃபைட் பண்ணி என்கேஷ் பண்ணியிருக்கணும், அவர் ஒரு சீட்டு தான் நின்றாருனாலும் கூட அதே வேளையில் அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதிங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. மற்ற சமூகங்கள் மட்டும் தேவேந்திர குலவேளாளர் சமூகங்கள் மத்தியில் கூட அது தெளிவாக இருக்கு, நாடார்கள்ட்ட இருக்கு, பலர்கிட்டையும் இருக்குது. அப்போ முக்குளத்தூர் எந்த அளவுக்கு அது எடப்பாடி மேல கோபமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த இது வந்து சமூக ரீதியா அது தென் மாவட்டங்கள்ல எடப்பாடிக்கு எதிராக தான் அந்த இது இருக்குது. அதை இவங்க சரி கட்டிக்கிட முடியாது. என்னோட பார்வை அதுல கரெக்டு தான். அப்பவே இது பேசணுங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, அது நியாயத்துக்கு புறம்பான விஷயங்கிறதா நான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அந்த இது பல கூத்துகள்லாம் அரங்கேறிச்சு. இன்னும் அதுல முழு வீடியோவை அவங்களால போட முடியலைங்கிறதும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா மோடிக்கு எதிரான எந்த டீம்லையும் நான் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற கண்டிஷன் போட்டு தான் அவங்கள்ட்ட பேசவே உட்காந்தேன். முழு வீடியோ போட்டால் முதல்ல இந்த கண்டிஷன் தான் வரும். எனிவே அது இருக்கட்டும். நம்ம பேசுறது அவங்க மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை. அந்த தம்பி எனக்கு ரொம்ப என்கிட்ட நல்லா இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான், அது வேற விஷயம். பட் நம்ம சொல்றது கரெக்டாக வரணுங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம். இதுவரை அதிமுக அரசியலையும் நாம சொல்றது கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ யாருக்கிட்டையும் பிடிய கொடுத்து நான் என்கிட்ட கிடைச்ச பிடியை யாருக்கிட்டையும் நம்ம கொடுக்க மாட்டேன்னு இபிஎஸ் நிற்கிறாரு. நீங்க தலைவராகி போய் நீங்க உங்க சுயநல அரசியல் பண்றதுல எங்களுக்கு என்ன லாபம், நாங்கள் எம்எல்ஏ ஆக முடியுமா, நாளைக்கு அமைச்சராக முடியுமான்னு மற்ற எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. நான் 29 எம்எல்ஏக்கள் அதிருப்தின்னு சொன்னேன், அது 100க்கு 100 உண்மை. அதே உணர்வுல தான் மற்ற எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. ஆனால் தலைவர் சுந்தரத்தை மாதிரி பொறுப்பை எடுத்து விட்டுருவாரோங்கிற அச்சத்தில் யாரும் பேசாம கம்முன்னு இருக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு எடப்பாடியோட மூஸ் நீங்கள் கரெக்டாக பிடிக்க பண்ணியிருந்தீங்க. நீங்களும் சில இதில் ஒருவேளை உங்கள் பேச்சை கிட்ட உங்களோட இன்னொரு ஆலோசனையை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? என்னென்னா நீங்கள் 2021 சொன்னீங்க, நாங்கள் கொங்கு நாடு தனி மாநிலமாக பிரிக்கலாம்னு. ஒருவேளை அந்த கோரிக்கையை எடப்பாடி தனியை இதை இப்போ எடுத்து அவருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஏன்னா மற்ற ஏரியாவில் ஓட்டு இல்லை. கொங்கு நாடு பிரித்தா அவள் ஈஸியாக முதலமைச்சர். கொங்கு நாடு நான் தனியாக பிரிக்கணும்னு சொல்கிறது, இங்கே திராவிட மண் திமுக திராவிட கட்சி திமுக இருக்கும், பாஜக வளர முடியாதுங்கிற ஒரு இது வரும்போது நமக்கு பாஜக எப்படி வளருங்கிறத நம்ம சொன்னோம். அதில் முருகன் அமைச்சராகும் போதே கொங்கு நாடுன்னு தான் அது போட்டாங்க. அப்போ பாஜக கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அப்படியே கொங்கு நாடு பிரித்தாலும் கூட 2026
மேலே தான் பாஜக அதோட ஸ்டெப் எடுக்கணும். அதில் எடப்பாடிக்கு லாபம் வர்றதுக்கு கொங்கு நாடு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மோடி அரசியல் பண்ணலை. ரெட்டலையும் வாங்கிக்கிட்டு ரெட்டலுக்கு சீட்டு தராமல் மோடிக்கே தான் யார் இன்னைக்கு காட்டிட்டு போனோம் எடப்பாடிங்கிறது தெரியும். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நான் வாங்கிட்டு போயிடுவாருங்கிறத படித்து படித்து சொன்னேன் எங்கள் ஆட்கள்கிட்ட. பட் சுப்ரீம் கோர்ட் சூழ்நிலையும் இவர்கிட்ட எம்எல்ஏக்களும் இருந்தாங்க, நம்ம அதையும் மறுத்துக்கிட்டு கண்டமேரிக்கு யாரும் ஹை ஹேண்டடெல்லாம் பிகேவ் பண்ண முடியாது, அவர்கிட்டையும் ரைட்ஸ் இருந்தது, நம்ம அதையும் சொல்லணும். பட் அது என்ன எதுன்னா, அன்னைக்கு எங்கள் மாநில எங்கள் நண்பர்கள் கர்நாடகாவில் தேர்தலை பார்த்துட்டு இருந்தவர்கள்லாம் கர்நாடகாவில் அவர் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்குள்ள அது கிடைச்சிட்டும் போது எனக்கே பெரிய ஆச்சரியம்தான். அதே மாதிரி மோடியையே பிரதமராக ப்ரொமோட் பண்ண இன்னொரு நமக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒரு சத்திரியர், அவருக்கும் அது ஆச்சரியம்தான், நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். பட் நாம் ஏற்கனவே சொன்னோம், எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம், வாங்கிட்டு ஏமாத்துவார், எப்படியாவது அதை டாட்ச் பண்ணி இழுத்துருங்கன்னு தான் சொன்னோம். அவர் கர்நாடகா தேர்தலை பயன்படுத்தி அவருக்கு லீகல் பிரெயின், டாப் லீகல் பிரெயின், அதை நம்ம மறுக்கல, ஒத்துக்கிடணும், பண்ணி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைமில் இங்கே இவருக்கு எதிராக அவர் அநீதி பண்ணால் அதையே காங்கிரஸ்காரன் இஷ்யூவாக்குவான் கர்நாடகாவில். சரி, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, எம்எல்ஏக்கள் 12 பேர் தான் இருந்தாங்க, ராஜ்யசபா அது இதெல்லாம் பார்க்கும்போது கட்சி அமைப்பில் இருந்தவங்கலாம் பார்க்கும்போது அவர்கிட்ட மெஜாரிட்டி இருந்தது, ரைட்ஸ் இருந்தது, வல்லடியாக சசிகலா பண்ண மாதிரி ஏதாவது பண்ணலாம், ஆனால் ரைட்ஸ் இருந்ததும் அன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷன்ஸ் நடக்கிறதும் அதில் இதே ஒரு அவங்க இஷ்யூவாட்ட ஆக்குவாங்க, ஜுடிஷியரி ஒரு அடியை கொடுத்துடலாம், இப்படிப்பட்ட பல இதில் அவர் ரெட்டலையை வாங்கிட்டாங்க தான் உண்மை. எனிவே இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்பில் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு முன்னாள் எம்பி, அவர் என்ன வீ சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் ரெட்டலிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்க, வேண்டாம் சார், அவர் 8% ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு எதிராக எடுத்தாருன்னா ரெட்டல் இல்லைன்னா 2% தான் எடுப்பார். இப்போ அவங்க அப்படி ஒரு இதை அந்த ஓபிஎஸ் தரப்பில் தினகரன் தரப்புலையும் 13 எடுத்தாருன்னா ரெட்டல் இல்லைன்னா 3 தான் எடுத்திருப்பாருன்னு அது ஒரு இதை பண்ணுறாங்க. எனிவே பாஜக சென்றிக்கா அவரை நம்ம அலர்ட் பண்ணணும், அவர் வந்து அவருடைய அரசியல் நகர்வை பாஜக விஷயத்திலையும் மோடி விஷயத்திலையும் காட்டிட்டாரு, மோடியும் மறக்க மாட்டார். இனிமேலும் அவரை வச்சு மோடிக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் மோடி என்ன நினைப்பார், என்டிஏ பலப்படுத்தும் நினைப்பார். என்டிஏ பலப்படுத்துறது அண்ணாமலை, ஓபிஎஸ், ஓபிஎஸ் சிம்பதியில் அதிமுக ஓட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும்னா அதுவும் நல்லது தான். ஓபிஎஸ் 5 சீட்டு நின்றுருப்பாருன்னா இதோட கொஞ்சம் கூடுதல் ஓட்டு 18 20 மேலே போயிருக்கும், பட் அவர் 1 சீட்டு தான் நின்னார். ஓகே, நான் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை தானே, நம்ம அதில் ஒரு அப்சர்வராக நம்ம என்ன செய்திட முடியும். மீண்டும் என்டிஏ பலப்படுத்துறது தான் சட்டமன்ற தேர்தலில் மோடி நினைப்பாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை, சீரோ எம்பி எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டா மோடி நினைக்க மாட்டார். ஸோ இது எல்லாத்த விட எடப்பாடி பழனிசாமிக்கு மிக 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 நன்றாக தெரியும். ஸோ அவரும் பெரிய சூடு பொலிட்டிஷியன் தான், அவருக்கு எப்படி என்ன அவருக்கு லாபம் என்னங்கிறது தான் கரெக்டாக போவார். இதை நான் அவரை ஆரம்பத்திலே ஜட்ஜ் பண்ணிட்டேன், அவரை பற்றி என்னோட ஜட்மெண்ட் எதுவுமே தப்பாகலை, என்னோட தப்பாகலை. ரெட்டலே கொடுத்ததில் எங்கள் ஆட்கள் ஏமாந்துட்டாங்கிறது வேற விஷயம்னாலும் கூட மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், வாங்கிட்டு டீச் பண்ணிடுவார், நினச்ச மாதிரி சீட்டு தரமாட்டார், அவர் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக ஆக விரும்புகிறாருங்கிறத நம்ம சொன்னோம். இது எப்போ சொன்னேன்னா, எப்போ நீங்கள் 2017 சொல்லி அப்போவே சொல்லிட்டேன், ஏன்னா அவரை நான் ஸ்டடி பண்ணிட்டேன், ஒரு அரசியல்வாதி கையில் அதிமுக சிக்கிக்கிட்டுங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன். என்றாலும் சமூக நீதிக்கான இன்னொரு போராட்டத்தில் அவர் தலைமையில் உள்ள அதிமுகவை பயணி சதவீதத்துக்கு அதை நிறுத்திடுவேங்கிறத நான் உறுதியாக இருக்கிறேன், அதை நான் டிக்ளேர் பண்ணி தான் செய்கிறேன். அவருக்கும் என்னோடய திறமையும் தெரியும், என்னோட அறிவும் ஆற்றலையும் அவர் பயன்படுத்தி அவர் உயர்வுக்கு பயன்படுத்தினதும் இயற்கையில் நடந்த ஒன்று. அந்த இயற்கை நீதியில் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான், ஜஸ்டிஸ் படி தான் என்னோட அறிவு ஆற்றலையும் அவருக்கு பயன்பட்டது. அதே மாதிரி என் அறிவு ஆற்றலும் அவரை புல்டவுன் பண்ணதுக்கும் பயன்படுங்கிறதான் நான் டிக்ளேர் பண்ணிட்டு தான் அதை நான் செய்கிறேன். ஸோ அந்த வகையில் அவருடைய நகர்வல் என்னங்கிறதையும் நான் கரெக்டாக ஸ்டடி பண்ணி பேசுகிறேன். ஜஸ்ட் லைக் தேட்டர்னு அவரை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. காடர் நட்டு கிராக் தான், எஸ் காடர் நட்டு கிராக் தான் எடப்பாடி பழனிசாமி, அது 100% உண்மை. பட் வி கேன் கிராக் டவுன் டு லெஸர் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட், வி ஆர் காக் ஷோர் ஆஃப் இட் ஆல்சோ தேட் ஆல்சோ. இந்த வகையில் இது போயிட்டு இருக்குது. நான் அதிமுக அரசியலில் பேசுறது, நாளைக்கு நம்ம சொல்றது கரெக்டாக வரணுங்கிற அடிப்படையில் தான் நான் பேசுறேன். ஓபிஎஸ் இன்னைக்கு 1% சொல்லலாம், நான் தான் சொன்னேன் தோல்வியடைந்த கட்சியில் பிளவுபட்டால் 33 வந்து ரொம்ப குறைஞ்சி போகும்னு சொன்னேன். ஓபிஎஸ்ஸால் 13% ஓட்டு எடப்பாடி நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரு, அது 13% கூட சொல்ல முடியாது. தென் மாவட்டங்களில் எக்கச்சக்க சதவீத ஓட்டு நஷ்டம்,
வட மாவட்டங்களில் வன்னியர்களாலேயும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியாலேயும் தான் அந்த நஷ்டத்தின் அளவு வந்து, அதாவது இன்ஷார்ட் 15% அவர் போகாமல் 20% எடப்பாடி பழனிசாமி நிற்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தொடர்பான எதையுமே நம்ம துல்லியமாக ஆய்ந்து பார்த்து கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம்.